சென்னை சாலிகிராமத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு முன்பு மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை கொட்டி டார்ச்சர் செய்வதாக புகார் எழுந்த நிலையில் விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா உடனே தலையிட்டு குப்பைகளை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சாலிகிராமத்தில் உள்ள குறிப்பிட்ட குடியிருப்பு வளாகத்தில் உள்ள அபார்ட்மெண்டில் பல்வேறு தரப்பினர் வசித்து வருகின்றனர். இன்று காலை குடியிருப்புக்கு வெளியில் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை கொட்டுவதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து மாநகராட்சி ஊழியர்களிடம் முறையிட்டும் அவர்கள் அடாவடியாக அப்புறப்படுத்த மறுத்திருக்கின்றனர். மேலும் இது இந்த குடியிருப்புக்கு உட்பட்ட குப்பைகள்தான் என்றும் சொல்லியிருக்கின்றனர். இதனால் குடியிருப்பு வாசிகள் விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவிடம் முறையிட்டனர். உடனே அவர் மாநகராட்சி மண்டல அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் பேசி குடியிருப்பு வளாகத்தின் முன்பு கொட்டப்பட்டிருந்த குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுத்தார். மேலும் இதுபோல குடியிருப்புக்கு முன்பு குப்பைகளை கொட்ட வேண்டாம் என்றும் அப்படி மீறி இதுபோல அத்துமீறி கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் அதிகாரிகளிடம் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதையடுத்து உடனே களத்தில் இறங்கிய அதிகாரிகள் சாலிகிராமம் குடியிருப்பு முன்பு குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுத்தனர். இது அந்த குடியிருப்பு வாசிகளை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதை அறிந்து அவருக்கு அபார்ட்மெண்ட் வாசிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இனி இதுபோல எந்த விதமான புகார்களையும் தனது கவனத்துக்கு 24 மணி நேரமும் எப்போது வேண்டுமானாலும் கொண்டுவரலாம் என்றும் பிரபாகர் ராஜா அவர்களிடம் தெரிவித்துள்ளார். சாலிகிராமத்தில் மட்டுமல்ல தொகுதிக்கு உட்பட்ட எந்த பகுதியிலிருந்தும் மக்கள் பிரச்சனைகள் குறித்து யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம் என்றும் பிரபாகர் ராஜா ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கிறார். முதன்முறையாக சட்டப்பேரவைக்குள் நுழைந்திருக்கும் பிரபாகர் ராஜா இளைஞருக்கே உரிய துடிப்போடு பணியாற்றுவதாக கட்சிக்காரர்கள் பெருமிதம் தெரிவிக்கின்றனர். அதேபோல பிரபாகர் ராஜாவின் சகோதரர்களும் அவரது பணிக்கு துணை நிற்கின்றனர். இது அவருக்கு கூடுதல் பலமாக இருக்கிறது. தொகுதி மக்கள் பிரச்சனைகள் இன்றி நிம்மதியாக இருக்க முடிகிறது. பிரபாகர் ராஜாவின் பணி தொடரட்டும்.